தீபாவளி என்றால் பட்டாசு எப்படி ஃபேமஸோ அதே போல பொங்கல் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அல்லது சல்லிக்கட்டு என்பது தமிழர்களில் தொன்மை குடிகளான ஆயர்களின் மரபு வழி குல விளையாட்டுகளில் ஒன்றாகும் ஏறு என்பது காளை அதன் திமிலை பிடித்து அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்துவதுதான் இந்த விளையாட்டின் அடிப்படை ஆனால் மாட்டின் இன்ன பிற உறுப்புகளை தொடுவதற்கு வீரர்களுக்கு அனுமதி கிடையாது ஒருவேளை வீரர்கள் மாட்டின் வாலை பிடித்து எழுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் விளையாட்டில் இருந்து வீரர்கள் வெளியேற்றப்படுவர் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இந்த ஜல்லிக்கட்டு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக மதுரை அலங்காநல்லூர் மற்றும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது ஆனால் பண்டைய காலத்தில் ஆயர்களின் திருமணத்தில் கலந்த ஏறு தழுவுதல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஒரே விதமாகவே நடந்துள்ளது பண்டைய தமிழ் நூல்கள் ஏறு தழுவலை ஒரே விதமாகத்தான் குறிப்பிடுகின்றன இந்த ஜல்லிக்கட்டை தழுவி மஞ்சு விரட்டு எருதாட்டம் எருது விடுதல் போன்ற போட்டிகளும் நடைபெறும் ஆனால் இந்த போட்டிகளுக்கான விதிகள் வேறு உதாரணமாக மஞ்சவிரட்டின் போது இருபது அடி நீல கயிற்றால் காளையை கட்டி இருபுறமும் காளையை ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே சென்று கொம்பில் உள்ள பரிசு பணத்தை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுப்பவருக்கு அப்பணம் சொந்தமாகும் ஜல்லிக்கட்டு என்ற பெயர் இப்போதுதான் தமிழகத்தில் புழக்கத்தில் உள்ளது ஆனால் முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயிரின மக்கள் காளையை அடக்குபவனை மணமகனாக தேர்வு செய்யும் முறையை கைவிட பெண்ணிற்காக காளையை அடக்கிய ஆயர்குடு ஆடவர்களின் சல்லிக்காசு காளையை அடக்க ஆரம்பித்தனர் சல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகிற வளையத்தினை குறிக்கும் புளியங்கம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணியும் வழக்கம் தற்போதும் வழக்கத்தில் உள்ளது மேலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு எனும் இந்திய நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடப்படும் பழக்கம் இருந்தது மாட்டை அணையும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் இந்த பழக்கம் பிற்காலத்தில் சல்லிக்கட்டு என்று மாறியது பேச்சு வழக்கில் அது தெரிந்து ஜல்லிக்கட்டு என்று ஆனது கொள்ளக்கூடிய காரணம் காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல்லேறு தழுவுதல் என்றும் சிறப்பித்து கூறப்படுகிறது புதுடெல்லி தேசிய கண்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்ற சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அக்காளை தூக்கி எறிவதும் உயிரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து கிமு இரண்டாயிரமாம் ஆண்டு அளவிலேயே ஏறு தழுவல் வழக்கத்தில் இருந்தது என்று ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அக்காலத்தில் மண் அசையா சொத்து செல்வம் என பெயர் பெற்ற மாடு அசையும் சொத்து எதிரியின் இடத்தில் புகுந்து மாட்டு மந்தையை கவர்வதே வம்பிழுக்கும் யுத்த தந்திரம் ஆனரை கவர்வோரும் அதை மீட்டோரும் காளைகளை அடக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் ஆனரை கவர்வோரும் அதை மீட்போரும் காளைகளை அடக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் ஆறளை கல்வர்களும் அரண்மனை வீரர்களான மரவர்களும் அக்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் முல்லை நிலத்தவரை தவிர வேறு எந்த நிலத்தவரும் ஏறு தழுவியதாக எந்த செய்தியும் இலக்கியத்தில் இல்லை என்றாலும் இது தமிழர்களின் பண்பாடாகவே அறியப்பட்டுள்ளது இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த விளையாட்டில் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது அத்துடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டத்தையும் ரத்து செய்தது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர் பண்பாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டம் நடைபெற்றது குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் ஒன்றிணைந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இளைஞர்களின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்னும் சிறப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இந்த வருடமும் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு சில வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு அறிவித்திருக்கிறது ஜல்லிக்கட்டு என்பது ஒரு போட்டி மட்டுமல்ல அது தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்த ஒரு திருவிழா என்பதில் எவ்வித மாற்று கருத்தும்